தருமபுரி அடுத்த அதியமான் கோட்டையில் உள்ள காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்த காலபைரவரை திரளான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 64 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க கவசம் சாத்தப்பட்டது. கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் காலபைரவர் கோவிலுக்கு வந்து பூசணியில் தீபம் ஏற்றி தேய்பிறை வழிபாடை நடத்தினர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பற்று எரியும் காட்டுத்தீயால் பொதுமக்கள் கண்ணெரிச்சல், சுவாச பிரச்சினை உள்ளிட்டவைகளால் தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரை சுற்றியுள்ள சிட்டி வியூ, வட்டக்கானல், அடுக்கம், பள்ளங்கி கோம்பை உள்ளிட்ட பகுதிகள் காட்டுத்தீ பற்று எரிந்து வருகிறது. இதனால் பல்வேறு மூலிகை தாவரங்கள், உயிரினங்கள் உள்ளிட்டவைகள் தீயில் எரிந்து சேதமாகின. மேலும் அப்பகுதிகள் முழுவதும் புகை மண்டலமாக மாறுகிறால் கண் எரிச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் அவதியடைந்து வருகின்றனா்.